மாண்புமிகு உறுப்பினர் வி பி கந்தசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவையில் இருக்கின்ற அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, கோவை மாவட்டம் சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இப்பொழுது கிராமப்புறங்களிலும் அதேபோல ஒன்றியத்திலும் புதிய மின்வெட்டுகள் அமைப்பிற்கு உண்டான உத்தரவுகள் வராமல் இருக்கிறது. கூடிய விரைவில் அரசு அதுக்கு உண்டான வழிமுறையை கொடுத்தால் ஊராட்சியின் சார்பாகவும் ஒன்றியத்தின் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் புதிய கிராம ஊராட்சிய சொல்றது வந்து மாண்புமிகு அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு பார்த்து உள்ளது. அது இது வந்து நகராட்சி சம்பந்தப்பட்டதான் அமைச்சர் பயில் சொல்றாங்க. பேரூராட்சிகள் நகராட்சிகள் பகுதிகளில் இருக்கின்ற தெருவுகள் புதிதாக அமைப்பிற்கு உண்டான சாத்திய குரல் இல்லாமல் இப்படி நிறுத்தி வைப்பிருக்கிறது. உடனடியாக தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் உத்தரவிட்டால் தெருவிற்கு இல்லாத பகுதிக்கு புது எழுமனுக்களுக்கு அமைக்கொண்டான அணை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகரம் கிராமம் இரண்டும் இணைந்து தமிழ்நாட்டில் 15,69,587 தெரு விளக்குகள் இருக்கிறது. அதில் மொத்தமாக இருக்கிற எல்இடி விளக்குகள் என்பது 8,87,777 விளக்குகள் இருக்கிறது. பேரூராட்சிகளில் மட்டும் 84,923 எல்இடி விளக்குகள் இருக்கிறது. மாநகராட்சிகளிலே 5,12,357 விளக்குகள் இருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் மட்டும் 2,90,497 எல்இடி விளக்குகள் இருக்கிறது. குறிப்பாக மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வது போல புதிய விளக்குகளாக அமைக்கின்ற போது அனைத்து இடங்களிலுமே மின்சாரத்தை மிச்சப்படுத்த நோக்கத்தோடு அமைக்கிற விளக்குகள் எல்இடி விளக்குகளாக தான் அமைக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் அப்படி இருக்குமானால் அதை ஆய்வுக்கு எடுத்து அதை செயல்படுத்த முடிவு செய்யப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.